டேஸ்ட் தி டெய்லி. ஓம் குருவளியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவளியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்பு காப்பு. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கி செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நாம் பார்த்து கொண்டு வருவது ஒரு குறிப்பிட்ட ஆசனம், ஒரு முத்திரை, ஒரு உடல் உள்ளுறுப்புகளை திடப்படுத்தக்கூடியது, அதேபோல் ஒரு உறுப்புகளில் வருகின்ற குறைபாடை நீக்கக்கூடியது. ஒவ்வொரு ஆசனமும் பலவிதமான பலன்களை கொடுக்கக்கூடியது. இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட ஆசனம் ஒரு குறிப்பிட்ட வியாதிக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடியது. அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது கழுத்து வலி, தோள்பட்டை வலி. நிறைய நபர்களுக்கு, அலுவலகத்தில் வேலை செய்கின்றவர்களுக்கு அந்த பிரச்சனை இருக்குது. அந்த கழுத்து வலி வராமல் வாழ்வதற்குரிய ஆசனம் என்ன? கோமுகாசனம். அதே மாதிரி கழுத்து வலி வராமல் வாழ்வதற்குரிய முத்திரைகள் என்ன? சூன்ய முத்திரை. இந்த மாதிரி ஒரு ஆசனத்தையும் முத்திரையும் சேர்த்து நாம் பயிற்சி செய்யும் பொழுது பலன்கள் இரட்டிப்பாக கிடைக்கும். இது வந்து கழுத்து வலி வந்தவர்கள் மட்டும்தான் பண்ணணும்னு இல்லை, கழுத்து வலி வராதவர்களும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. தொடர்ந்து வரக்கூடிய காலகட்டத்தில் எவ்வளோ வயதானாலும் கழுத்து எலும்பு தேய்மானம், அந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளத்தினால் வரக்கூடிய கழுத்து வலி, ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷனால் வரக்கூடிய கழுத்து வலி, இந்த மாதிரி வராமல் தடுக்கலாம். அலுவலகத்தில் ஒரே இடத்தில் அமர்ந்து வேலை செய்கின்றவர்கள், எந்த ஒரு பயிற்சியும் செய்ய நேரம் இல்லாதவர்கள், 5 நிமிடம்தான். இந்த 5 நிமிஷத்தில் இந்த பயிற்சியை ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. காலையில் ஒருக்க மாலையில் ஒருக்க ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. நீங்கள் தொடர்ந்து ஒரே இடத்தில் அமர்ந்து வேலை செய்கின்ற காரணத்தினால் ஏற்படுகின்ற அந்த தசைப்பிடிப்புகள், கழுத்து பகுதியில் ஏற்படுகின்ற அந்த இரத்த ஓட்டத்தில் ஏற்பட்ட குறைபாடுகள் சரியாகிறோம். படிக்கக்கூடிய பள்ளி மாணவ செல்வங்கள் முதல் எல்லோருக்குமே இந்த பயிற்சி ஏற்றதாக அமைகின்றது. குறிப்பாக நம்ம அரசு பேருந்துலலாம் பார்த்திங்கன்னா, அது மாதிரி தனியார் பேருந்து லாங்காக டிரைவ் பண்ணுறக்கூடிய டிரைவர்ஸுக்கு பார்த்திங்கன்னா, அவங்க தொடர்ந்து ஒரே இடத்தில் அமர்ந்து அவங்க ஒர்க் பண்ணும் பொழுது அவங்க வந்து ஃபோக்கஸ் வந்து ஒரு ரொம்ப ஷார்ப்பு மைண்டாக தான் நம்ம வந்து ட்ராவல் பண்ணணும். அவங்க வந்து காரை இயக்கக்கூடிய நிலையில் இருக்கிறாங்க. அப்போ அவர்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன் ஆட்டோமேட்டிக்காக அதிகமாகிடும். இந்த பகுதியில் அவங்களுக்கு தசைப்பிடிப்பு ஒரு வலி ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். அவர்களெல்லாம் கார் டிரைவ் பண்ணுறதுக்கு முன்பாக 5 நிமிடம் அந்த பயிற்சியை பண்ணிவிட்டு டிரைவ் பண்ணுங்கள், நல்ல பலன் கிடைக்கும். டிரைவிங் முடித்து வந்ததுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு 5 நிமிஷம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், உற்சாகமாக இருக்கலாம். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேர்களே, முதலில் நாம் காண இருப்பது கோமுகாசனம். இந்த ஆசனம் செய்வதற்கு முன்பாக வேறு நிமிர்ந்து உட்காந்துக்கணும். இது சுகாசன நிலை. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். யோகாசனங்களை பொறுமையாக, மன ஒருநிலைப்பாட்டோடு நிதானமாக பயிற்சி பண்ணணும். இப்போ கண்களை திறந்து கொள்ளுங்கள். இப்போ கோமுகாசனம் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஒவ்வொரு காலம் அந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. கை மெதுவாக பின்னாடி பிடிக்க முடியுதான்னு பார்த்துக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து, மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை தென் நார்மல் பிரீத்திங். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ரிலாக்ஸ். மீண்டும் ஒரு முறை கைகள் அப்படி மெதுவாக பின்னாடி பிடிச்சிக்கோங்க. நல்லா மூச்சை உள்ளெழுத்து, மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை தென் நார்மல் பிரீத்திங். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ரிலாக்ஸ். இப்போ 2 கால் பெருவரிலையும் பிடிச்சிக்கோங்க. மூச்சை வெளியே விட்டுட்டு மெதுவாக கிளப்புனீங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. மூச்சு உள்ளெழுத்திட்டே நேராக வந்துடுங்க. நார்மல் பிரீத்திங். மீண்டும் ஒரு முறை மூச்சு வெளியே விட்டே கிளம்புனீங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. மூச்சு உள்ளெழுத்திட்டே நேராக வந்துடுங்க. இப்போ அப்படியே சுகாசனத்தில் அமர்ந்து ஏக உசட்டாசனம் அப்படிங்கிறது பண்ண போகிறாங்க. பொறுமையாக அந்த நிலைக்கு எப்படி வரணும்னு பார்ப்போம். ஓகே, அப்படி முட்டி போட்டு எடுத்துக்கோங்க. ஒரு கையினால் ஒரு கால் பிடிச்சிக்கோங்க. அடுத்த கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ரிலாக்ஸ். அப்படி கை மாற்றிக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ரிலாக்ஸ். இப்போ மூச்சு உள்ளெழுத்துட்டே பண்ணுறாங்க. ஒரு கை பிடிச்சிக்கோங்க. மூச்சு உள்ளெழுத்துட்டே மூச்சு அடைக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. மூச்சு வெளியவிட்டே ரிலாக்ஸ். அடுத்த கை மூச்சு உள்ளெழுத்துட்டே 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. மூச்சு வெளியவிட்டே ரிலாக்ஸ்.
இப்போ அப்படி பொறுமையாக சுகாசனத்தில் திரும்பி உட்காந்துக்கோங்க. ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. இப்போ சுகாசனத்தில் சூன்ய முத்திரை பண்ண போகிறாங்க. நடுவரல் மடிச்சுக்கோங்க, ரெண்டு மேத்தில் கட்டி வரேன். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை, தென் நார்மல் ப்ரீத்திங். உங்களது உணர்வு கழுத்து தசைப்பகுதி, அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும், ஒரு மன மூச்சில்லை கட்டும், ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. இப்போ வாயு முத்திரை ஆள்காட்டி விரல் மடிச்சுக்கோங்க, ரெண்டு மையத்தில் கட்டை விரல். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை, தென் நார்மல் ப்ரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். கழுத்து பகுதி முழுக்க நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். கழுத்து தசை பகுதியில் இருக்கக்கூடிய இறுக்கம் நீங்குவதாக எண்ணுங்கள், ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அர்த்த பத்மாசனம் கால் நீட்டிக்கோங்க, ஒரு கால் மட்டும் போட்டுக்கோங்க. பார்த்த பத்மாசனத்தில் சூன்ய முத்திரை நடுவரல் மடிச்சுக்கோங்க, ரெண்டு மையத்தில் கட்டை விரல். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை, தென் நார்மல் ப்ரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும், ஒரு மன மூச்சிலே கட்டும். கழுத்து தசைப்பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாயு முத்திரை ஆள்காட்டி விரல் மடிச்சுக்கோங்க, ரெண்டு மையத்தில் கட்டி விரல். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை, தென் நார்மல் ப்ரீத்திங். தசவாய்களும் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள். வாயுக்களினால் வருகின்ற தசைப்பிடிப்பு நீங்குவதாக எண்ணுங்கள். கழுத்து பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சுகாசனத்துக்கு வந்துட்டு பத்மாசனம் போட்டுக்கோங்க. பொறுமையாக ஒவ்வொரு காலா. இப்போ பத்மாசனத்தில் சூன்ய முத்திரை நடுவரல் மடிச்சுக்கோங்க, ரெண்டு மேத்தில் கட்டை விரல். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை, தென் நார்மல் ப்ரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும், ஒரு மனம் மூச்சிலே கட்டும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாயு முத்திரை ஆள்காட்டி விரல் மடிச்சுக்கோங்க, ரெண்டு நேரத்தில் கட்டி வரும். மிக மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை, தென் நார்மல் ப்ரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும், ஒரு மனம் மூச்சிலே கட்டும். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டு கையை தலைக்கு மேலே மெதுவாக கும்பிட்டுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை, தென் நார்மல் ப்ரீத்திங். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, ரிலாக்ஸ். 5 செகண்ட் நார்மல் ப்ரீத்திங். மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளெடுத்துட்டே கை தலைக்கு மேலே கும்பிட்டுக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, மூச்சு வெளியிட்டே ரிலாக்ஸ். ரெண்டு கை சின்முத்திரை, கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளழுங்க. ரெண்டு நாச வழியாக ஒரு 5 செகண்ட் மூச்சு அடைக்கோங்க. 1, 2, 3, 4, 5, மெதுவாக மூச்சு வெளியிடுங்க. மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளழுங்க. ஒரு 5 செகண்ட் மூச்சு அடைக்கோங்க. 1, 2, 3, 4, 5, மெதுவாக மூச்சு வெளியிடுங்க. இப்போ உங்கள் மனசு அப்படி தலை வெளித்தசைகள் மனசனால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்கள். அந்த தசைகளில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் அந்த பூமிக்கு எடுத்து பண்ணிட்டோம். மனசனால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்கள்.
தோள்பட்டை வெளித்தசைகள் உங்களது ஆழ்மனதை அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மனசினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். வலதுகை வெளித்தசைகள் மனசினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். இடதுகை வெளித்தசைகள் அந்த தசைகளில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் அந்த பூமி கட் பண்ணிட்டோம். மனசினால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்கள். ஜஸ்ட் அவுட்டர் பார்ட்ஸ் ஆஃப் அவர் மசில்ஸ் மனசினால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்கள். வயிற்று வலி தசைகள் மனசினால் ரிலாக்ஸ் பண்ணுங்கள். வலதுகால் இடதுகால் வலி தசைகள் மனசினால் ரிலாக்ஸ் பண்ணுங்கள். இப்போ ரெண்டு நாஸ்ட்ரலையும் நல்லா மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வெளியிடுங்க. ஒரு மூன்று முறை. இப்போ உங்களது மூச்சோட்டத்தை இதயத்தினுடைய உள்பகுதி அநாகத மையம் அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக தியானிக்கவும். அப்படி கை அப்படி சூன்ய முத்திரை, நடுவரல் மடிச்சுக்கோங்க, நடுமயத்தில் கட்டை விரல். இதயத்தினுடைய உள்பகுதியிலே உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும். நேர்களை இன்றைக்கு கற்றுக் கொடுத்த பயிற்சியை இடைவிடாமல் காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. இல்லத்தில் உள்ளவர்கள் மதியமும் சாப்பிடுவதற்கு முன்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பெண்களை பொறுத்த மட்டுக்கும் மாதவிடை காலகட்டத்தில் 4 நாட்கள் பயிற்சி வேண்டாம். அது மாதிரி பெண்கள் லேடிஸ் இந்த ஆசனங்கள் முயற்சி பண்ண வேண்டாம். மற்றவர்கள் எல்லோருமே அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. நிச்சயமாக கழுத்து வலி தோள்பேட்டு வலி வராமல் சிறப்பாக நலமாக வாழலாம். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் எளிமையான யோகா முத்திரைகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். Taste the daily.